Hello friends, welcome back to Soy World. நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன எடுத்து வந்திருக்கோம்னா வெரைட்டி சப்ஸ் பாம்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம், பஸ் பண்ணி காமிக்க போறோம். அதோட சிங்கிள் ஷாட்ஸான லட்சுமி வெடி, குருவி வெடி, பிஜிலிஸ் இது எல்லாத்தோடைய கண்ணன் கிராக்கர்ஸோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணுவோம், பஸ் பண்ணி காமிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிங் ரைடர். இது ஒரு பாம்ல நம்ம வாங்கிக்கிறதுல பெரிய பாம், பெரிய சைஸ் பாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கையில் எடுத்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா பெருசாக இருக்குது. இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா, த்ரீ பார்த்தீங்கன்னா அவங்க பெஸ்ட்டு த்ரீ கொடுத்துருக்காங்க. டக்குன்னு உடனே டக்குன்னு வெடிக்காத அளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாக இருக்க பார்க்குறதுக்கு 10 பீஸ் இருக்குது நம்ம ஒரு பாக்ஸஸ்க்குள்ளே. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 பீஸில் நமக்கு ஒரு பீஸ் எடுத்து நமக்கு இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் தோழிகள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. நம்ம வாங்க இந்த இப்போ நம்ம பாஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி எப்படி என்ன என்ன குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சவுண்டு பாருங்கள், எப்படி குவாலிட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. நல்ல லவுட்ராக இருந்தது சவுண்டு, பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அறுந்துருச்சு. இன்னும் அதில் பக்கத்தில் இருக்கிற எல்லா செத்தையும் பார்த்தீங்கன்னா விளக்கிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிலே பார்த்தீங்கன்னா அக்னி பாம். இது க்ரீன் கலர் பாம். இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே 10 பீசஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணலாம், நீங்களே பாருங்கள் தெரியும். அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஆனால் இதுவும் சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து நம்ம 4-5 வருஷத்துக்கு முன்னைக்கு வரைக்கும் இந்த க்ரீன் கலர் பாம் தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கு. நம்ம இதில் ஒரு பாம் எடுத்து நம்ம இப்போ வெடிச்சு பார்ப்போம் எப்படி வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பார்த்துருப்பீங்க இதனுடைய சவுண்ட் குவாலிட்டியும் குறைய சொல்ல முடியாது, சும்மா தரமாக காது கிளியர் அளவுக்கு இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது. வாங்க நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு பாம்பை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இதை விட சின்னது இது. இதுவும் பார்த்திங்கன்னா அக்னி பாம் தான். இது கிளாசிக்னு சொல்கிறாங்க, கிளாசிக் க்ரீன் சொல்லிட்டு. இது இப்போ நம்ம ரெண்டு ப்ரீவியஸாக பார்த்ததை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ். இதுலேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் 10 பீசஸ் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பாக்ஸ் பார்க்குறதுக்கு லுக் லைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய ஓல்டு பீசஸ் மாதிரி தெரியுது. பட் ஆனால் நம்ம ப்ராடக்ட் வெடித்து பார்ப்போம் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தாவே விசுவலில் பார்த்தாலும் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு நல்லா வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ண முடியுது. மற்ற ரெண்டையும் காட்டிலும் இது கொஞ்சம் சைஸ் சின்னது, அந்த சின்னதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஆனாலும் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம பாம் வெரைட்டிஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் சிங்கிள் ஷாட்ஸ் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹல்க்கு. இது வந்து ஒரு லட்சுமி வெடி மாதிரி தான் இதுவும். அதில் வந்து இந்த ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க ஹல்க்குன்னு சொல்லிட்டு. மதர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராண்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் நம்ம வாங்கியிருந்தோம். ஒரு பண்டலில் 10 பேக் இருக்குது, ஒரு பேக்குள்ளே 5 பீசஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதில் நம்ம இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதனுடைய சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ஒரு பீஸ் எடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதான் அந்த பீஸு, வாங்க டெஸ்ட் பண்ணலாம்.
சூப்பராக இருந்தது. நிஜமாகவே இதனுடைய சவுண்டு வந்து நமக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நல்லா மீடியமாக நல்லா சவுண்ட் கொடுத்து நல்லா நிறைய ஃப்ளைஸ் கொடுத்தது. ஏன்னா இது ஃபோர் ப்ளே உடையது, நாலு சுருள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பேப்பர். நல்லா இருந்தது. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு குருவிடி செக் பண்ணுவேன், இதில் பேரட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு பண்டல், ஒரு பண்டலில் பார்த்திங்கன்னா 25 இப்போ இது பாக்ஸஸ் இருக்குது, 25 பாக்கெட் இருக்குது. 25 பாக்கெட்லேயும் ஈச் பாக்கெட்டில் 5-5 பீசஸ் இருக்குது. இது வந்து 2.75 குருவின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க. சவுண்டு கேட்டிருப்பீங்க, நிஜமாகவே தரமாக இருந்தது சவுண்டு. நல்ல ஒர்த்து தான், ப்ரைஸுக்கு ஒர்த்து தான் கண்டிப்பாக. வாங்க நம்ம அடுத்து சில இது பார்க்கலாம். அடுத்து நமக்கு 2 பாக்கெட் பிஜிலி வாங்கணும். அது பார்த்தோன்னா காக் ஃப்ராண்ட்லேருந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க, இது வரி பிஜிலி. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம், இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இதுவும் நல்ல ப்ரைஸுக்கு ஒர்த்தாக தான் வெடிச்சிது. நம்ம வந்து இதை குறை சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. அதே மாதிரி அடுத்து ஒரு பிஜிலி இருக்குல்ல, ரெட் பிஜிலி, அதையும் நம்ம வெடிச்சிருவோம். இது ஸ்டீவாரி பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சீனி வெடின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படி வெடிக்குது நம்ம பார்த்துருவோம், ஒரு பீசஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க பார்த்துருவோம். இந்த பீஸ் சுத்தராகவே சரியில்லை. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகுது பார்த்திங்கன்னா அவதார் பேப்பர் ஃபார்ம், அவதார் 2 சொல்லிட்டு. இது நல்ல பெரிய பேப்பர் பாம். இது இந்த பேப்பர் பாம்ஸ் வெடிச்சாவே நம்ம வீட்டில் முத்தத்தில் எல்லாத்துலேயுமே நான் கண்டிப்பாக நிறைய பேப்பர்ஸ் இருக்கும். நம்ம சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கத்து வீட்டில் பேப்பர்லாம் எடுத்து கொண்டு நம்ம வீட்டில் போடுவோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை, அதுக்காகவே வெடி வந்துச்சு கண்டிப்பாக. இந்த இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இதில் எத்தனை பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் இருக்குதுன்னு நமக்கு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக 10 பீசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவ் சூப்பராக இருக்குது, நல்லா நிறைய பேப்பர்ஸ் உருளோடு இருக்குது. 10 பீசஸ் வெடித்தா போதும், கண்டிப்பாக நம்ம முத்தந்தெல்லாம் செம்மையாக இருக்கும், நிறைய வெடி வெடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. இதில் நம்ம ஒரு பீஸ் எடுத்து நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க நம்ம வெடித்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சவுண்டும் தரமாக இருந்துச்சு. பேப்பர்ஸை பாருங்கள், எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சும்மா அப்படியே மொத்தம் ஃபுல்லாக வீட்டுடைய ஃப்ரெண்டில் மொத்தம் எல்லாம் அந்த ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் ஆயிடுச்சு. என்னச்செல்லாம் உங்கள் மேலே படலையா, சேஃப் ஆகிட்டிங்களா? பையன் வேறு அங்கே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கார், நல்ல வேலை என் மேலே படலை. வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்பாபாய்.